அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு கருப்பு கவுனி அரிசியில் வந்து எப்படி சக்கரை பொங்கல் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து கருப்பு கவுனி அரிசி, பாருங்கள் கலர் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். இது வந்து நாங்கள் எங்கள் வயலில் வந்து இயற்கையான முறையில் விளைய வச்சது. இதை வந்துட்டு நான் வந்து ஒரு டம்ளர், இதால் ஒரு கிளாஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள், இதை எடுத்துக்கிறேன். இந்த கருப்பு கவுனி ரைஸ் வந்து கலராக இருக்குது, கருப்பாக இருக்கும், பிளாக்காக இருக்கும். ஏன் இப்படி ஒயிட்டாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா, நாங்கள் வந்து சாதாரண ஆர்டினரி மிஷினில் அரைச்சதுனால கொஞ்சம் அது பாலிஷ் ஆகி வந்துடுச்சு. ஆனால் அது வந்து நம்ம அதுக்குள்ளே ப்ராசஸ் பண்ணணுன்னா நல்லா கருப்பாகவே தெரியும். நாங்கள் வந்து ஆர்டினரி மிஷினில் அரைச்சதுனால தான் இப்படி இருக்குது. ஆனாலும் இது வந்து சத்துலாம் நமக்கு குறையாது, இயற்கையாக விளைய வச்சது. இந்த கருப்பு கவுனி வந்து கஞ்சி குடித்தோன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்து, உடம்பு வந்து குண்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ணும். இது வந்து வாரத்தில் ரெண்டு நாளைக்கு குடிக்கலாம். கொரோனா வந்தவங்க கூட இந்த கருப்பு கவுனி கஞ்சியை வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் வந்து எடுத்துக்க சொல்கிறாங்க டாக்டர் அட்வைஸு. இதில் நான் இப்போ வந்து பசங்களுக்கு வந்து சக்கரை பொங்கல் செய்ய போகிறேன். இது இந்த ஒரு கிளாஸ் எடுத்து நான் இப்போ நல்லா கழுவி ஒரு ரெண்டு கழுவு கழுவுனா போகணும், ஏன்னா அதில் இருக்கிற தண்ணியெலாம் நான் போயிடும். கழுவிட்டு வச்சுருக்கிறேன் பாருங்கள். இது ஆனால் அந்த கழுவின கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன் கொஞ்சம் நேரம், அந்த ஊற வச்சுருந்த தண்ணி கொஞ்சம் கலராக இருக்கும், அந்த தண்ணியவே நான் ஊற்றிக்கிறேன். ஏன்னா உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக அந்த தண்ணியை நான் வடித்து வச்சுருந்தேன் அரிசியை. இந்த ரெண்டு கழுவை கழுவிட்டு அரிசியை அந்த நல்ல தண்ணியை நம்ம எதில் சமைக்கிறோமோ அந்த தண்ணியில் வச்சு நான் ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் இதை குக்கரில் வந்து சாதமாக வச்சுட்டு தனியாக வந்து நான் பால் காய்ச்சி எடுத்து இதை சக்கரை பொங்கல் செய்ய போகிறேன். இது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் இதை வந்து விசில் போட்டு 3 விசில் 4 விசில் போட்டு எடுத்துடுறேன். ஆனால் முழுசாக நம்ம உடைக்கும்போது அந்த அரிசி வந்து வேக ரொம்ப பிளாக்காக இருக்கும் பாருங்கள், அந்த அரிசி வந்து வேக ரொம்ப நேரம் ஆகும். அதுக்கு வந்து ஒரு நம்ம 10 விசில் விடுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் அதிக நேரம் ஊற வைக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பாலிஷ் பண்ணதுனால நான் வந்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டேன். ஒரு 4 விசில் விட்டாலே இது நமக்கு குழஞ்சி வந்துடும். ஆனால் சத்து வந்து குறையாது, இருந்தாலும் அது சாப்பிட்றதா நல்லது. இது வந்து நாங்கள் ஆர்டினரி மிஷினில் எடுத்ததுனால அது கொஞ்சம் ஃபுல் பாலிஷில் வந்துடுச்சு, அதனால் உங்களுக்கு கலர் கொஞ்சம் செஞ்சால் தெரிஞ்சது. இருந்தாலும் நம்ம ஒயிட் ரைஸ் மாதிரி இருக்காது, இது கொஞ்சம் கலர் இந்த பிளாக்காக தான் தெரியும். பாருங்கள் இந்த தண்ணி, அந்த ஊறின தண்ணியே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம வந்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம், அப்புறம் சக்கரை பொங்கல் ப்ராசஸை நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம வந்து குக்கரில் அதை வேகட்டும், அதுக்குள்ளே சைடில் நெக்ஸ்ட்டு ஸ்டவ்வில் வந்து இப்போ நான் வந்து பாகுவெல்லாம் எடுத்துருக்கிறேன். இதால் ஒரு கிளாஸ் எடுத்துருக்கேன், அது மாதிரி ஒரு கிளாஸ் தண்ணி அதில் ஊற்றி இதை நான் இப்போ பாகா எடுத்து வடிகட்டி வச்சுக்கிறேன். அதுக்குள்ளே நமக்கு விசில் வரவும் நம்ம வந்து அதில் போட்டு சக்கரை பொங்கலை டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இந்த பாகை இப்போ காய்ச்சிடலாம். பாருங்கள் பாகு கொதிக்குது. இதில் நான் வந்து ஒரு 4 ஏலக்காயை தட்டி போட்டுக்கிறேன் வாசனைக்கு. அப்புறம் நம்ம நெய் முந்திரி பருப்பு திராட்சைலாம் வறுத்து போட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கிட்டோம். நல்லா இப்போ கொஞ்சம் குழஞ்சி வந்துருக்கு. இப்போ நம்ம வந்து காய்ச்சி வச்சுருக்கிற பாகை வந்து ஊற்றிடலாம். அது மண் ஏதாவது சக்கை இருந்தால் அது வடிஞ்சிடும்னா நம்ம இதில் இது மாதிரி பண்ணுறோம். ஒரு மாதிரி இன்னும் நல்லா குழையாமல் தெரியுது. இப்படி திறந்தும் வேக வைக்கலாம், இல்லை மூடி இன்னும் 1 விசில் மட்டும் விட்டால் நல்லா குழஞ்சிரும். அப்புறமா நம்ம வந்து நெய்யில் முந்திரி பருப்பு திராட்சை ஏலக்காய் இது போட்டுடலாம். இப்போது நம்ம அந்த அதை வந்து 1 விசில் வச்சு எடுத்துட்டோம். இப்போ நான் நெய் போட்டு அதை தாளிச்சிட போகிறேன். நெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். நான் இப்போ வந்து முந்திரி திராட்சை அதில் போட்டுறேன். நெய் கொஞ்சம் காயட்டும். இப்போது இந்த சக்கரை பொங்கல் 1 விசில் விட்டதும் அது தருவேன். இப்போ நல்லா குழஞ்சி கொஞ்சம் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு நல்லா பஞ்சாமி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நல்லா நெய்யில் முந்திரி பருப்பு திராட்சை போட்டிருக்கேன். இந்த டேஸ்ட்டு கொஞ்சம் வந்து கூடுதலாக இருக்க 1 பிஞ்சு உப்பு மட்டும் அதில் சேர்த்துக்கணும். அப்போ தான் அந்த இந்த ஸ்வீட் டேஸ்ட் கொஞ்சம் கூடுதலாக தெரியும். எவ்வளோ தான் சக்கரை போட்டாலும் அந்த உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும், அது வந்து நமக்கு டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் குறைவாக தெரிஞ்சிடும். அதனால் லாஸ்ட்டாக கொஞ்சமாக நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். நான் எண்ணெயில் வறுத்த முந்திரி திராட்சை அரைச்சி ஒரு நெய்யில் வறுத்தது ஒட்டிடுறேன். முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து ஊற்றிட்டு இப்படி ஒரு கலரை கலரி விட்டுற வேண்டியதான். அந்த உப்பு அதை சேர்ந்து கலரிடும். இப்போ நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். பாருங்கள் இப்போ பாரம்பரியமான கவுனி அரிசி சக்கரை பொங்கல் ரெடியாகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பை.